இரும்பு நகரம், மாம்பழ நகரம், மேம்பால நகரம் என பெயர் பெற்ற சேலம் மாநகரம் தற்போது ஓவிய நகரமாக மாறி வருகிறது. உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் ஓவிய நகரம் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். கடும் வெயில், காதை பிளக்கும் ஹாரன் சத்தம், கடுமையான போக்குவரத்து நெரிசல், பயணத்தால் ஏற்படும் மன அழுத்தம், குறித்த நேரத்தில் செல்ல வேண்டிய நெருக்கடி என அன்றாட பயணங்களை மேற்கொள்வோருக்கு வரும் அவதிகள் ஏராளமாக உள்ளன. இதற்கான தீர்வினை கலை வடிவில் உருவாக்கி சேலம் மாநகரம் சாதனை படைத்துள்ளது. இரும்பு நகரம், மாம்பழ நகரம் என பெயர் பெற்றுள்ள சேலம் தமிழகத்தின் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் முதன்மையானதாக உள்ளது. தற்போதைய போக்குவரத்து நெருக்கடி மற்றும் அடுத்த சில ஆண்டுகளில் அதிகரிக்கக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு சேலத்தில் மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டன. இதில் குரங்கு சாவடி தொடங்கி அண்ணா பூங்கா வரை தமிழகத்தின் முதல் இரட்டை அடுக்கு மேம்பாலம் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டது. இதேபோன்று ஏவிஆர் ரவுண்டானா தொடங்கி அஸ்தம்பட்டி வரை சாரதா கல்லூரி சாலையிலும் மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. வனத்தின் வழியாக ஊடறுத்து செல்லும் நதி போல நகரத்தின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலங்களால் சேலம் மேம்பால நகரமாகவும் மாறியுள்ளது. இதேபோன்று புறவழிச்சாலைகளிலும் குரங்கு சாவடி, திருவாக்கவுண்டனூர், கந்தம்பட்டி ஆகிய இடங்களில் மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேம்பாலங்களால் போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டுள்ள நிலையில் வெற்றிடத்தை நிரப்பும் காற்று போல மக்களின் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பிடும் வகையில் பாலங்களை தாங்கி நிற்கும் 100க்கும் மேற்பட்ட தூண்களில் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. போக்குவரத்து விதிமுறைகள், தமிழர்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், கலை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஓவியங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஓவியங்கள் காண்போர் கண்களை கவரும் வகையில் மிக பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. கவலைப்படும் மனதிற்கு கலை மட்டுமே மாற்றாக இருக்க முடியும் என்பதால் இந்த ஓவியங்கள் அலுப்பான பயணத்தை அழகானதாக மாற்றிவிட்டன. மறைமுகமாக சுவரொட்டிகளை தவிர்க்கும் இடங்களாகவும் ஓவியங்கள் அமைந்துவிட்டன. பாலத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பர போஸ்டர்கள் இருக்கும். இப்போ அந்த மாதிரி போஸ்டர்கள் இல்லாமல் இந்த மாதிரி டிராயிங் வரைகிறது வந்து கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்குது, மனசுக்கும் ஒரு நிறைவை கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மக்களுக்கு வந்து ஒரு சிக்னலில் நிற்கும் போது நம்ம ஒரு நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறுப்பு ஒரு உணர்வெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கு. மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸை வந்து பப்ளிக் அவங்க கொடுக்கறது. இதில் வந்து நிறைய விதமான ஆர்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற டூரிசம் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி டிராயிங்ஸும் இருக்குது. அது இல்லாமல் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ் லைக் வார்லி ஆர்ட், முரால் ஆர்ட், இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ஸ் கூட அவங்க வந்து டிராயிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலம் பப்ளிக்கு நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸை வந்து கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. தூரிகையின் கைப்படும் போது வண்ண கலவை ஓவியமாக மாற்றம் பெறுகிறது. உன்னதமான மனிதர்களின் ரசனைக்குரிய பார்வையில் ஓவியங்கள் அழகோவியங்களாக மாற்றம் பெறுகின்றன. அந்த வகையில் பாலத்தை தாங்கும் தூண்களில் வரையப்பட்டுள்ள இந்த ஓவியங்கள் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ளன. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்.